வேலூர் பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட மக்களவைத் தேர்தலில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம் எப்படி இருக்கிறது என்று பார்வையிட்டோம். 6 தொகுதிகளுக்கும் உண்டான வாணியம்பாடி, ஆம்பூர், கேவி குப்பம், குடியாத்தம், வேலூர் அணைக்கட்டு 6 தொகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ராங் ரூம் கவுண்டிங் ரூமை பார்த்துவிட்டு முறையாக ஒழுங்காக பாதுகாப்போடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆர்வா அவர்கள் நல்ல முறையிலே செய்திருக்கிறார்கள். அதே போன்று காவலும் கடுமையாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு இதுலேயும் கையொப்பம் விட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். அது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். எளிதாக யாரும் உள்ளே போய்விட முடியாது. அதே போல் கையொப்பம் இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது. ஆகிய முகவர்கள் வேட்பாளர்கள் போவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நல்ல முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆர்வா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூரிலே வெங்கட்நாராயணா கோயில் அமைக்கப்பட இருக்கிறது. புதிதாக 5 கோடி ரூபாயிலே அந்த கோயில் திருக்கோயில் அமைக்கப்பட இருக்கிறது. அதில் 60 லட்சம் ரூபாயை எங்கள் குழுமத்தின் சார்பில் முதல் தவணையாக கொடுத்திருக்கிறோம். அதுபோல் சென்னையிலே வெங்கட்நாராயணா சாலையிலே அமைந்திருக்கின்ற வெங்கட்நாராயணா கோயிலிலே 1 கோடி ரூபாயை எங்கள் குழுமத்தின் சார்பில் புதிதாக கட்டப்பட இருக்கின்ற அந்த திருக்கோயிலுடைய பணிக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலுக்கு பிறகு வேலூரிலே அமைக்கப்பட உள்ள திருக்கோயில் பூமி பூஜை செய்ய இருக்கிறது. ஆகவே 5 கோடி ரூபாயிலே திருப்பதி தேவஸ்தானமும் டோனர்களும் சேர்ந்து அந்த கோயிலை கட்ட இருக்கின்றோம். அதற்கான தலைவராக நம்முடைய சேகர் ரெட்டி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். சார், தோல்வி பயத்தில் வந்து பாஜக வேட்பாளர் வந்து உளறுறாரு கண்டபடி அப்படின்ட்டு உங்கள் சக வேட்பாளர் திமுக வேட்பாளர் கதிரானந்த் சொல்லியிருக்காரு. எல்லாம் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிஞ்சிடப்போகுது. 4ஆம் தேதி 12 மணிக்கே தெரியும். ஆகவே பாரதிய ஜனதாவுடைய சின்னம், தாமரை சின்னம் வேலூரிலே குறைந்தது 75,000 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பார்த்துட்டு பாதுகாப்பு பலமாக அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலையும் ஒவ்வொரு நுழைவாயிலும் காவல்துறை இருக்கிறது, இராணுவத்துறை இருக்கிறது. ஆகவே முழு பாதுகாப்போடு இந்த நிகழ்வுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆர்வா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, தேங்க்யூ.